ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் சாய் குடும்ப உறவுகளே, ஒரு நாள் போவது ஒரு யுகமாக தெரிகிறது என்று புலம்புகிறாயே. நான் இதுவரை எத்தனை யுகங்களை பார்த்திருக்கின்றேன்! உன்னை போன்ற எத்தனை பேர் வந்தார்கள், போனார்கள், இனியும் வரத்தான் போகிறார்கள். அவர்களில் பெரும்பாலானோர் இப்படித்தான் உன்னை போல புலம்பி தவித்தார்கள். சிலர் தற்கொலை செய்தார்கள், சிலர் எதிர்த்து போராடினார்கள். எல்லாம் ஒரு நாள் முடிந்து போனது. மறுமுறை அவர்கள் அதை வேறு ஒரு ஜென்மம் எடுத்து கழித்தார்கள். இனி வருபவர்களுக்கும் இதுதான் நிலை. நீ தோல்விகளையும் கஷ்டங்களையும் கண்டு ஓடி ஒளியாதே, தைரியமாக எதிர்த்து போராடு. இந்த ஜென்மத்தின் கடமைகள் அனைத்தையும் இந்த ஜென்மத்திலேயே முடித்துவிடு. அதற்காக எதிர்வரும் கஷ்டங்களை ஏற்று போராட மனதை பக்குவப்படுத்து. முடியாத போதெல்லாம் சாய்ராம் சாய்ராம் என்று மனதிற்குள் நான் பதியம் செய்து வைப்பேன். என்னை கும்பிடுவதற்கு வழியை தேடி அலையாதே. நான் அந்தர்யாமியாக உன் உள்ளத்திலேயே குடியிருந்து வருபவன். எனக்கு சடங்கு சம்பிரதாயங்களோடு தான் பூஜை செய்ய வேண்டும் என நினைத்து விடாதே. எப்போதும் என்னை நினைத்து கொண்டு இரு. அது போதும் என் தங்கமே. அப்போது என் பலம் உனக்குள் ஊடுருவி உனது கஷ்டங்கள் தவிடு பொடியாகிவிடும். உனக்கு எதிராக செயல்படுபவர்களையும் உனக்கு துன்பம் விளைவிக்க நினைப்பவர்களையும் நிர்மூலமாக்கிவிடும். உனது விருப்பங்கள் நிறைவேற எப்பொழுதும் என்னை நோக்கி நீ பிரார்த்தனை செய். உன் பிரார்த்தனை ஒன்றினாலேயே உனது பிரச்சனைகளை நான் முடித்து வைப்பேன் என் தங்கமே. உன்னுடைய பாரம் மிக கடுமையாகவும் வேதனைகள் தாங்க முடியாததாகவும் வாழ்க்கை நெருக்கடி நிறைந்ததாகவும் இருப்பதை பார்த்து நீ சஞ்சலப்படுகின்றாய். யார் இந்த இக்கட்டான நேரத்தில் உதவுவார் என்று எல்லா இடத்திலும் உனது கையை விரித்து கலக்கம் கொண்டு இருக்கின்றாய். துக்கமும் துயரமும் இப்போது உன்னை அழுத்தி கொண்டு இருக்கிறது. இதிலிருந்து எழுந்து வர முயற்சி செய்கிறாய், ஆனால் முடியவில்லை. என்னை நம்பி என் ஆலயத்திற்கு வா. கஷ்டத்தை கொடுத்து நம்மை சோதிக்கும் போது நாம் இறைவனின் பாதங்களை பிடித்து கொண்டு, சாயி, ஏற்கனவே நான் உங்கள் மீது நம்பிக்கை பொறுமையாகியவற்றை கொண்டிருக்கின்றேன், பிறகு எதற்காக நீங்கள் என்னை அடிக்கடி சோதிக்கிறீர்கள் என்று கேட்டு பிரார்த்தனை செய்ய வேண்டும். ஏதேனும் பிரச்சனை செய்கிறேனா, பிரச்சனைக்கு காரணமாக இருக்கிறேனா, அல்லது நீதி நியாயத்தை தவறி நடக்கிறேனா, என் மீது குற்றம் சுமத்த வேண்டாம். நான் சராசரிக்கும் கீழான மனிதன். நான் நினைப்பதைப் போல என்னால் நடக்க முடியவில்லை. உன்னைப் போலவே நான் இருக்க விரும்புகின்றேன், ஆனால் என்னால் முடியவில்லை. நான் தவறி விடுகிறேன். நான் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இருக்க நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்கள் என நீ வேண்டிக் கொண்டு என் பாதங்களின் முன்னால் அமர்ந்து கொள். உன் பிரார்த்தனையை என் பாதத்தில் சமர்ப்பித்துவிட்டு நீ அமைதியாக இரு. உன் பெயர் எழுதப்பட்டதெல்லாம் உன்னை வந்து நிச்சயம் சேரும். நீ வேண்டாம் என்று சொன்னாலும் உன்னை தேடி வந்து சேரும். இது உன் சாய் தேவனின் என் சத்திய வாக்கு. சாயிருக்க பயமேன்.